الذي هداها لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. الصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله. اما بعد، قال الله تعالى: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. انما الحياه الدنيا لعب ولهو وزينه وتفاخر بينكم ومتاكم في الاموال والاولاد. صدق الله العظيم. قال النبي عليه الصلاه والسلام: الدنيا للمؤمن وجنه الكافر. اللهم صل على محمد وعلى اله وصحبه. மேலான பெரியார்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். தற்காலிகம் என்று சொல்றது நிரந்தரமற்றது. எதுவெல்லாம் தந்தானோ அதுவெல்லாம். நம்ம இருக்கிற ஊர், நம்ம இருக்கிற நாடு, நம்ம இருக்கிற வீடு, நம்ம இருக்கிற வாகனம், நம்மள இருக்கிற ஆடைகள், நம் பேசுகின்ற வார்த்தைகள், நம்மளோட பேரு கூட தற்காலிகமானதுதான். மௌத்தாயிட்டா சொல்லுவாங்க, மையத்து வீட்டுக்கு போறேன், டாக்டர் என்ற பட்டம் எடுப்பட்டும், லாயர் என்ற பட்டம் எடுப்பட்டும், முஃப்தி என்ற பட்டம் எடுப்பட்டும், பள்ளி ஹசரத், பள்ளி தலைவர், முஅத்தினார், எல்லா பெயர்களும் எழுதப்பட்டு எடுத்துக்கப்பட்டு கடைசியில் கொடுக்குற பேர் என்ன? மையத். எங்க போறீங்க? மையத்தை விடுங்க. மையத்தை எப்படி இருக்கிறாங்க? மையத்து வருது, மையத்து போகுது. நாட்டு தலைவரா இருப்பாரு, பெரிய ஆளா இருப்பாரு, ஆனா மௌத்தாயிட்டா என்னது? மையத்து. மையத்தை குறிப்பாட்டுறாங்க, மையத்து வருது, மையத்தை தொழிக்க போறான், மையத்தை அடக்க போறான். பேரை கூட பிடுங்கிடுவாங்க. கடைசியில் என்ன பேர்? மையத்தை. என்ன பேர் வந்தோம்? ஆடைகள், தற்காலிகமான ஆடை. நீ என்ன விலை கொடுத்து வாங்குங்க, துபாயில வாங்குங்க, மக்கால வாங்குங்க, எந்த நாட்டில் போய் வாங்கினாலும் கடைசியில மௌத்தாயிட்டா கலட்டு. மௌத்து ரூபு போய்விட்டா என்ன சொல்லுவாங்க? கலட்டு. அடைய டிஷர்ட்டை கலட்ட முடியலடா, இழி போச்சுடா, கத்திரியை கொடந்து வெட்டு. கத்திரியை கொடந்து வெட்டுறலையா? வெட்டி எடுக்கு. மோதிரத்தை கலட்டு. மாமா போட்டது, மாமால சரி வர கலட்டி. கல்யாண நேரம் போடுற இல்லையா மாமா? அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மது தலவா சொல்லி சில மாமன்மார் வெள்ளியை போட்டு தப்பிச்சுக்குவான். சில மாமா விவரம் இல்லாம தங்கத்தை போட்டு மாட்டிக்குவான். தங்கத்தை போடுறத சும்மா போட்டு தலவா சொல்லி எந்த ரசூலுல்லாஹ் தங்கம் போடாதுன்னு அந்த நபியில பேரை சொல்லியே அந்த மாமா போடுவான். எப்படிப்பட்ட மாமான்னு? சரி, ஏதோ போடட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா மௌத்தாயிட்ட கலட்டு. வாட்ச கலட்டிரு, சட்டைய கலட்டிரு, என்ன கபன். எத்தனையோ பேருடைய கபன் பாசார் இருக்கிற கடைக்கு வந்து, ஆனா அவருக்கு தெரிய பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற தேசத்தை தத்தீர் ஹஸ்தாக என்பான். மனிதன் போடுற திட்டங்களை பார்த்து தலையெழுத்து சிரிக்குமா? மனிதன் போடுகின்ற திட்டங்களை பார்த்து தலையெழுத்து சிரிக்குமா? 10 வருஷத்துல எப்படி, 20 வருஷத்துல எப்படி, 30 வருஷத்துல எப்படி, 30 செகண்ட்ல அவர் மையது. தொலை ஆடைகள் அது கலட்டப்படும், அது அல்மாரி நிறைய அடுக்கி வச்சாலும், அது எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் அது தற்காலிகமானது, அது கபருக்கு வராது. கஃபன் என்ற ஒரு ஆடை அதுதான். அதே மாதிரி எல்லாரும் சுபகானுவத்தால வாகனங்கள் எவ்வளவு வைத்திருந்தாலும், எந்த வாகனம் இருக்கட்டுமே, ஆனால் அவருக்கு என்று ஒரு கடைசி வாகனம் சந்து அதுல போய்தான் ஆகும். அப்ப உலகத்துல கிடைக்கிற பெயர்களும் அப்படிதான், அது டாக்டர் பேர், எல்லா பேரும் அது ஒரு தற்காலிகமான பேர். உதாரணமாக சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நம்ம பல் இல்லாம இருந்தோம், பேபின்னு வாங்க, பபான்னு வாங்க, அந்த பேர் நிரந்தரமா? அதுவும் தற்காலிகமான பேர். எங்க எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டது இல்லையா? இன்னைக்கு யாருக்கும் சொல்லப்படல பேபின்னு, பபா, செல்லம், குழந்தை. இந்த புள்ள கத்துது, புள்ள கத்துது. இப்ப பாப்பா அழுகுறாரு, யாராவது சொல்லுவாங்களா? பாப்பா கத்துது. பாப்பா கேப்பா, நான் ஆடா மாடா? அப்ப நீ சின்னத்துல அப்படித்தான எனக்கு சொன்னேன், புள்ள கத்துது. பாப்பா கத்துதுன்னு சொல்றல, பாப்பா அழுகுற, புள்ள கத்துது, ஆடு கத்துது, மாடு கத்துது, புள்ள கத்துது. அதே கத்துதல பாப்பா சும்மா கத்துது, சும்மா கத்த, சும்மா அழுவோம்.
அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது சில பேருகள் அது தற்காலிகம். பிறகு வாலிபம், வாலிபம் என்பது தற்காலிகமா இல்லையா? இனி வயசாளிகள் இருக்கீங்க இல்லையா? இப்ப உங்களை வாலிபம் சொல்லிடுமா? நம்ம என்னையும் சேர்த்துக்கிறார். வாலிபம் சொல்லிடுமா? நம்மளே திரிப்போம், கண்ணு தெரியல போதும், பாவம் எல்லாமே பழுத்து போச்சு. அப்ப நானும் ஒரு வாலிபனா தான் இருந்தேன். வாலிபம் என்பதும் தற்காலிகம், அது நிரந்தரம் கிடையாது. பிறகு என்ன? மாப்பிள்ள, மாப்பிள்ள தெரியுமா? கல்யாணம் முடிக்க போல மாப்பிள்ள என்ற ஒரு பேர். மாப்பிள்ள எங்க காணும்? மாப்பிள்ள வராரு, மாப்பிள்ள எங்க போறாரு, மாப்பிள்ள இருக்கிறாரு, மாப்பிள்ள ஜீவிக்கிறாரு, மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்காரு, மாப்பிள்ள ஏறாரு, மாப்பிள்ள இறங்குறாரு. ஓ மாப்பிள்ள, மாப்பிள்ளன்னு உசுரம் எடுத்துருவோம். மாப்பிள்ள எங்க எப்படி சோதரீங்களா? மாப்பிள்ள அது எத்தனை நாளைக்கு? பெரு நாளைக்கு தான். அதோட மாப்பிள்ள பட்டமும் முடிஞ்சு. பொண்ணு, பொண்ணு வருது, பொண்ணை காணும், பொண்ணு இருக்கு, பொண்ணு இல்ல, பொண்ணு சிரிக்குது, பொண்ணு அழுவுது, பொண்ணு உடுக்குது, பொண்ணு சாப்பிடுது, பொண்ணு 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 எல்லாம் ஒருத்தர். கொஞ்ச நாள்ல போச்சு, பொண்ணு சரி மாப்பிள்ளையும் சரி. மாப்பிள்ளை என்ற பெயரும் ஒரு தற்காலிகமான பெயர், அது நிரந்தரம் கிடையாது. இப்ப சொல்லிடுமா? இப்ப இவரும் மாப்பிள்ளையா இருந்தாரு தானே? இப்ப மாப்பிள்ளையா பெருப்பால கிண்டல் பண்றேன். தௌபிக் தானே பாத்தேன், மாப்பிள்ள சொல்லுங்க. நீங்க மாப்பிள்ள இருந்தீங்க தானே? மாப்பிள்ள இருந்தான்டா, அப்ப இருந்தேன்டா, இப்ப இல்லடா, அது முடிஞ்சு போச்சுடா. அப்ப நல்ல ஒரு வயசாளியை பார்த்து மாப்பிள்ளை தான் எப்படி இருக்கும்? அவர் மாப்பிள்ளையா தான் இருந்தாரு, ஆனா தற்காலிக, அது முடிஞ்சு போச்சு. பொண்ணு முடிஞ்சு போச்சு. இதுதான் நிரந்தரம், இதுதான் உலகத்துல நிரந்தரம். சோழ ஒண்ணுமே நிரந்தரம் இல்லையே கடைசியில. பேரை கூட முடிய மைய தின்னுவாங்களே. மேலான பிரியாலே சோதரே, அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் தற்காலிகமான ஒரு வாழ்க்கையை தந்தா, அத்துணையுமே தற்காலிகமா தந்தா, எப்படி தந்தானோ யூகது அன்புக்குள்ளவு வயசு அன்புக்குள்ளவு தந்த எல்லாத்தையும் பிடுங்குவா, பிறகு பிடுங்கிற எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். என்ன ஆச்சரியம் பாருங்க, தந்த மனைவிய, தந்த பிள்ளைய, தந்த உடம்ப, தந்த சுகத்தை, தந்த வீட்டை, தந்த வாகனத்தை, தந்த நிலத்தை, தந்த கடையை, தந்த பொருளாதாரத்துல தந்ததெல்லாம் புடுங்கிடுவான், ஒண்ணு வைக்க மாட்டான்ல. ஆனா புடுங்கின சும்பர்க்க மாட்டான், புடுங்கின அத்துணையை பத்தி கேள்வி கேட்பான். பேசி இல்ல, கடை வராது கபருக்கு, கடை வராது கபருக்கு, வீடு வராது. அந்த வீட்டை பத்தி கேள்வி கேட்பான், எப்படி கட்டின, எங்கால காசு. கடை கபருக்கு வராது, ஆனா கேப்பான் கடையில எவ்வளவு ஸ்டாக் இருந்து, ஒரு கோடியா, 50 லட்சமா, எங்கால காசு. நாலு கேள்வி கேட்காத வரை ஒரு அடி வைக்க முடியாது. மேல சூரியன் கீழே செம்பு தர விளையாட்டுல சொல்லுங்க, சும்மா படைக்கல அல்ல. சும்மா ஆடமாய் மாடமாய் எளியமாய் பூனையமாய் பறவைய மாதிரி அல்ல படைச்சு விடல. நமக்கு இந்த ஒரு வாழ்க்கையில நோக்கம் இருக்கிறது. நம்முடைய பிரயாணம் ரொம்ப தூரமானது, நம்முடைய பிரயாணம் முடியாது. ஆட்டுக்கு மாட்டுக்கு முடிஞ்சு போயிடும். அல்லாஹ் மண்ணோடு மண்ணாக்கிடுவான், பறவைகளை மண்ணோடு மண்ணாக்கிடுவான், மிருகங்களை மண்ணோடு மண்ணாக்கிடுவான். ஆனா மனிதனை மண்ணோடு மண்ணாக்குறது இல்லை. ஒன்று சொர்க்கத்தில் முடியும், அல்லது நரகத்தில் முடியும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அந்த ஒரு பிரயாணம் தான் போயிட்டு இருக்கும். நாலு கேள்விக்கு பதில் சொல்லாம அந்த மனுஷன் மைதானத்துல சூரிய உச்சியில இருக்கும், ஒரு மைலுக்கு மேல சூரியன் கீழே செம்பு தர, நாலு கேள்வி பதில் எப்படி? எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? சம்பாதிச்சது மட்டும் எப்படி இல்லை, அது எப்படி செலவழிச்ச, எதற்கு செலவழிச்ச? ஹராத்துல செலவழிச்சியா? மாட்டி ஹலால சம்பாதிக்கணும், ஹலால செலவழிக்கணும். ஹலால சம்பாதிச்சு பெரிய ஒரு டிவியை வாங்கிட்டான். ஹலால சம்பாதிச்சு ஹராத்துல செலவழிச்சா? எவனையும் அதை கொள்றதுக்கோ, எவனையும் நாசமாக்குறதுக்கோ, எவனையும் இல்லாமல் ஆக்குறதுக்கோ. நல்ல யாவாரம் போச்சு, ஒத்தைய பக்கத்துல கடவுள் போட்டுட்டான். அவனால இவன் யாவாரம் குறையிற மாதிரி தெரியுது. அவனுக்கு ஒரு ஏதாவது செய்யறது, அவனை இல்லாமாக்க பாக்குறது, ஹலால சம்பாதிச்சு நாசமாக்க பாக்குறான். சொல்லே, ஒருவனால இன்னொருவனை இல்லாமாக்க முடியாது, ஒருவனால இன்னொருவனை இல்லாமலாக்க முடியாது. ஒருவன் கையில உள்ள தட்டலாம் தலையில எழுதிகளை தட்ட முடியாது. யாடியாவது கையில இருக்கிறத புடுங்கலாம், தலையில உள்ளதை புடுங்கலுமா? தலையில உள்ளதை தட்ட முடியுமா? தலையில எழுதியதை யாருக்காவது இல்லாமாக்க முடியுமா? பயம் அங்க ஒரு கடை வந்துருச்சு, நல்லா யாவரம் பண்ணிக்கணும், நல்லா ஜவுளி யாவாரம் போட அவரத்தை போட, இவனுக்கு இல்லாம ஆக்கணும். சில நேரம் கடவுளே அப்செட் ஆயிடும். கடையை போட்டிருந்தா நல்ல யாவாரம் போச்சு,
எதிராவத்தை வந்து போட்டுட்டான், வியாபாரம் கம்மி ஆயிடுச்சு. இவன் போன ஒரு பெரிய ஆள்கிட்ட கேட்டான், இவனுக்கு ஏதாவது பண்ணணும். யாருக்கடா, இன்னும் கடைக்காரன் நம்மதான் ஒண்ணு பண்ண முடியாது, இன்னும் ஏதாவது பண்ணணும். அவன் சொன்னா, நான் இந்த மந்திரத்தை ஒரு 40 நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு வா, கடவுளே வந்துருவார். கடவுள்கிட்ட கேள்வி முடிஞ்சு போச்சு. மனிதன் பேசுற செயல்ற செயலுக்கு கடவுளே ஆச்சரியமாகறான் என்று சொல்லி கதை சொல்லுவான். இவன் 40 நாள் ஜெபம் பண்ண கடவுள் வந்துட்டார். என்னப்பா உனக்கு பிரச்சனை? இல்ல, என் கடை நல்லா போயிட்டு இருந்துச்சு, இன்னால ஒருத்தர் வந்தான் போட்டுட்டான், இப்ப எனக்கு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அப்படியா? இப்ப கடவுள் வந்து சொன்னாரு, அவர் சொன்னாரு, இதா பாரு, நீ என்ன கேட்கிறியோ அவனுக்கு அந்த மாதிரி 2 மடங்கு கொடுத்துருவேன். நீ 1 லட்சம் கேட்டா அவனுக்கு 2 லட்சம், நீ இன்னொரு கேட்டா அவனுக்கு 2 கடை, நீ இன்னொரு காணி கேட்டா அவனுக்கு 2 காணி, நீ என்ன கேட்பியோ அவனுக்கு அது மாதிரி 2. எப்பா நீ வராமரே இருந்துதான், உன்னை கூப்பிட்டதே அவன் இல்லாமாக்க, நீ என்ன பண்ண போற, அவனுக்கு இன்னொன்று கொடுக்க பாக்குற என்று இவன் சொல்ல போற இல்ல. அதுதான் முடியும். யோசிச்சான், யோசிச்சுன்னு கடவுளே, நான் எது கேட்டாலும் அவனுக்கு 2 1 லட்சம்னா அவனுக்கு 2 லட்சம், 10 லட்சம் அவனுக்கு 20 லட்சம், 1 கடை கேட்டியாடி அவனுக்கு 2 கடை, 1 தங்க மலையை கேட்டியா அவனுக்கு 2 தங்க மலை. நான் என்ன கேட்டாலும் அவனுக்கு 2 சொன்னான கடவுளே, ஏன் 1 கண்ணை புடிக்கிறான், ஏத 1 கண்ணை புடிக்கிறான். கடவுளே அப்பதாய்க்கான், அதே மனை மனிதனுக்கு இவ்வளவு மூளையா, இவன் 1 கண்ணை புடிக்க அவனுக்கு என்ன தெரியும், 2 கண்ணை புடிக்கும். சும்மா கதை சொல்லு, அவ கேட்கிற கேள்வி என்ன, நீ ஹலால சம்பாதிச்சிட்டியா, போதும் இல்லை, நீ எப்படி செலவழித்தாய், நல்ல ஹலாலா சம்பாதிச்சு மகண்ட கல்யாணம் வந்துருச்சு, மகண்ட திருமணம், திருமணத்துக்கு செலவழிக்க ஹராம், இஸ்தால கட்டு, பெயிண்ட கட்டு, லைட்ட போடு, அலை எடு, 1 மணி நேரத்துக்கு 2.5 லட்சம் ஹயர் காருக்கு, 1 மணி நேரத்துக்கு 2.5 லட்சம், 3 லட்சம். அந்த கார் இலங்கையில 3-4 தான் இருக்கு, அது ஏற்கனவே புக்கிங் வேற. 3 லட்சம், 4 லட்சம், 1 மணி நேரம் உன் புள்ள போறதுக்கு நல்லா விடுவானா? இத சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்திருக்கு, என்ன தெரியுமா, ஒரு பட்டாசு செஞ்சிருக்கிறாங்க. பட்டாசு உங்களுக்கு இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க, பட்டாசு வெடி, நீங்க வெடி போடுறதா, எங்க ஏரியால போடு, தீபாவளி பொங்கல் வந்தா இங்கேயும் வச்சிருக்கிறாங்க கடைகள்ல. நான் நினைக்கிறேன் தமிழாக்களுக்கு ஏதாவது வந்தா கொடுக்க போறாங்க. முஸ்லீம்கள் யாரும் பிறந்தாலைக்கு வெடி போட மாட்டாங்களே. அப்ப திருமணம் இருக்குது, சுபஹானல்ல ஒரு வெடி நம்ம பார்த்து பார்த்தா ஒரு வெடி செஞ்சிருக்கிறாங்க, 10 லட்சம் ரூபாய் அதை செஞ்சது செய்யணாங்க, ஒரு பக்கம் மாப்பிள்ள பேரு, அடுத்த பக்கம் பொண்ணு பேரு. ஒரு 1.5 மணி நேரம் வானத்துல நிக்குது, யாரு, பொண்ணு பேரும் பாத்திமாவும் அபூபக்கரும் எங்க வானத்துல. 10 லட்சம் ரூபாய் செலவாகும் அந்த வெடிக்கு மட்டும். அல்லாஹ், எத்தனை ஏழை வீடுகள், தூரை இல்லை, தகரம் இல்லை, ஜன்னல் இல்லை, குசினி இல்லை, வீடு இருக்குது பாத்ரூம் இல்லை, வீடுகள் எவ்வளவோ ஏழைகள் இருக்கிறாங்க. இது என்ன, வெடி வெடிச்சு மேலே போயிட்டு பாத்திமா தொங்கணும், அங்கே அபூபக்கர் இங்க தொங்கணும், யா அல்லாஹ். சொல்ல எண்ணி 1 மாசம் இல்லை, எண்ணி 1 மாசம் 2 மாசம் இல்ல, அந்த 2 பேரை இல்லற வாழ்க்கை டிவோர்ஸ். 100 பேர் வேணுமா நான் சொல்லுவேன், இந்த நாட்டில, வெளிநாட்டில இல்ல, அல்லாஹ் வாழ விடுவானா 2 பேரை, இல்லற வாழ்க்கை இனிக்குமா, யாரோட மோதணும், யாரு தந்த பணம், யாரு தந்த காசு, என்ன தாயில வைத்தவர்களை நான் கொண்டு வந்தனா, அல்லாஹ் தந்த பணம் சின்னவன் அவன் பாவம் பிறந்திருக்கான், ஆம்பளை பிள்ளையா, ஏதோ சின்னத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா,
அதை செஞ்சாமா விட்டமான்னு அதுக்கு ஒரு கல்யாணம். என்னடா இதுக்குமா கல்யாணம் வைப்பாங்க? அதுக்கு பேரு சுண்ணத்து கல்யாணம். எத்தனை சுண்ணத்து ஹயாத்தாக்கும் அதுக்கெல்லாம் கல்யாணம் வச்சு அந்த நாடு தாங்குமா? ஒரு பெண் பிள்ளை வயதுக்கு வந்துட்டா அது வாப்பாக்கே மறைக்கும். ஒரு பெண் பிள்ளை வயதுக்கு வந்து விட்டாள், அவள் பெரியாளாகி விட்டாள், பெத்த அப்பனுக்கே மறைக்கணும் என்று இருக்கும் பொழுது பூ புனித நீராட்டுவில்லா. அதுக்கு சாப்பாடு 50 செகண்ட் 100 செகண்ட் பிள்ளைக்கு ஒரு பெரும் கோடீஸ்வரர். இல்லைன்னா உப்பு இல்லாத சாப்பாடு மாறி வாழ்க்கை இனிக்காது. பெரும் கோடீஸ்வரர் அதிகமான கஸ்டமர் இருக்கிறாங்க, அந்நியவர்களும் இருக்கிறாங்க. அவரோட புள்ளே பெரியாயிருச்சு. பெரும் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அந்த குமரி பெண்ணை கொண்டு போய் அந்த இஸ்தால உட்கார வச்சு அதுக்கு ஒரு ஆடையை உடுத்தி அந்த புள்ளை உடுத்தி இருக்கிற ஆடை தான் அந்த ஹோல்ட் அன்னைக்கு கலர். அது ஊதா கலர் ஆடை உடுத்தி இருந்தா முழு ஹோலுக்கும் ஊதா கலர் பிகான் இருக்கு இல்லையா? என்னது சாப்பிடுற தட்டா என்ன சொல்லுவாங்க பியான் பிளேட்டு, பிளேட்டு ஊதா கலரு, அங்க விரித்திருக்கிற அதாவது துணி ஊதா கலரு, பல்பு ஊதா கலரு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா சோதர்களே? இந்த கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அந்நியவர்கள், அவங்க வந்து கிஃப்ட் கொடுத்து மகள கையை பிடிச்சிட்டு வாழ்த்திட்டு போறாங்க. அந்த புள்ள பொம்பளை புள்ள பாப்பட கஸ்டமருக்கு கை கொடுக்கு, அதுக்கு என்ன தெரியாது? பூ புனித நீராட்டு விழா யார்கிட்ட படிச்சது? யார காப்பி அடிக்கிறோம்? யாரு சொல்லி தந்தது? எந்த மார்க்கத்தில் இருக்கு சகோதரர்களே? அப்போ ஹலால சம்பாதிக்கிறது மாத்திரமல்ல, அதை ஹலால செலவழிக்கிறது. அது கேட்பாள், நீ எப்படி சம்பாதித்தாய், எதற்கு செலவழித்தாய்? அதே மாதிரி வாலிபத்தை எப்படி கழிச்சாய்? அங்க கேட்கிற கேள்வி, மேல சூரியன் 1 மைலுக்கு மேல சூரியன், இப்ப எத்தனை மைலுக்கு மேல சூரியன் இருக்கு சொல்லுங்களே? இப்ப சூரியன் இருக்கு இல்லையா, எத்தனை மைலுக்கு அங்கிட்டு இருக்கு தெரியும் சொல்லாம இருக்கீங்களா? 9 கோடி 30 லட்சம், 9 கோடி 30 லட்சம் மைலுக்கு அப்பால் இருக்கிற சூரிய சூட்டை தாங்க முடியலையே, 1 மைலுக்கு மேல நின்றா எப்படி இருக்கும்? எங்க ஓடுறது? மரம் இருக்கா, நிழல் இருக்கா, மேடு பள்ளம் இருக்கா, சமத்தர செம்பு? ஏன் செம்பாக்கினால இரும்பாக்காம செம்பு சீக்கிரமாக சூடாகும். அதுல நின்றுகிட்டு நீ எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவழிச்ச என்ற கேட்டுட்டு வாலிபத்தை எப்படி கழிச்ச சொல்லு. வானல்லாம் வாலிபம் எப்படி போகுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பைத்தியம், கிரிக்கெட் பைத்தியம், ஃபுட்பால் பைத்தியம், ரகர் பைத்தியம், கேரம் பைத்தியம், கிரிக்கெட் பைத்தியம், ரெஸ்லிங் பைத்தியம், சினிமா எல்லாம் பெரியார்களே. அதனால வாழ்க்கையெல்லாம் சும்மா தரல. யார் யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் மௌத்து இருக்கு, அங்கே மௌத்துக்கு பிறகு எல்லாம் தந்த அத்துணையுமே கேட்பார். ஆனா தந்த அத்துணையுமே புடுங்கிருவான். யோகதான் உள்ளவு கொடுத்த எல்லாம் புடுங்குவா, புடிஞ்ச விஷயமா இருக்க மாட்டான். உள்ளவு எதையெல்லாம் புடுங்கினாலும் அதெல்லாம் கேட்பான். வாலிபத்தை தருவான், வாலிபத்தை எடுத்துருவான், நிரந்தரமாக்க மாட்டான். ஆனா வாலிபத்தை கேட்பான். பணத்தை தருவான், ஆனா பணத்தை எடுத்துக்கிடுவான், பணத்தை கேட்பான். வீட்டை தருவான், வீட்டை எடுத்துக்கிடுவான், ஆனா வீட்டை கேட்பான். கடையை தருவான், ஆனா கடையை வச்சுக்க தரமாட்டான், ஆனா கடையை பத்தி கேட்பான். எதுவெல்லாம் தந்தானோ அதுவெல்லாம் பிடிங்கிருவான், ஆனா அதையெல்லாம் பத்தி கேட்பான். பிள்ளைகளை தந்திருக்கிறான் அல்லாஹ், பிள்ளைகளை தந்திருக்கிறான் அல்லாஹ் கேட்பான். திருமணம் முடிச்சதால குழந்தை இல்லை, திருமணம் முடிச்சு 10 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறான். அல்லாஹ் நாடின பிறகு குழந்தை, நான் குழந்தையை தந்தேன், என்ன செய்தேன், எப்படி வளர்த்தேன், என்னத்தை கொடுத்த,
தீன கொடுத்தியா, மார்க்கத்தை கொடுத்தியா, அல்லாஹ்வை கொடுத்தியா, நபியை கொடுத்தியா? ஓலவர் செய்கின்ற மாணவன் அவன்கிட்ட போய் கேட்கிறேன், உன் பேர் என்ன? உமர். என்ன உமர் தெரியுமா யாருன்னு கேட்கிறேன், தெரியாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓலவர் செய்கிற மாணவனுக்கு தெரியாது. எப்படி வளர்த்திருக்கு வீட்டில் ஒன்னாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு ஓலவர் செய்யற மாணவன்ட்ட அல்லாஹ் பத்தி 5 வசனம் சிறுக்குடா என்ன, அருள் வைத்தா என்ன, என்ன எழுதிருக்கான் தெரியுமா? அல்லாஹ் பத்தி 5 வசனம் என்ன? லுஹர், அசர், மக்ரிப், இஷா, சுபம். கரைச்சி சீனி போட்டு குட்டிச்சு எப்படி அல்லாஹ் பத்தி 5 வசனம், லுஹர், அசர், மக்ரிப், இஷா, சுபம். இதே இப்படின்னா அடுத்த ரெண்டு எப்படி எழுதிருப்பான்னு நினைக்கிறீங்க? அடுத்த என்ன சிறுக்குடா என்ன, சிறுக்குடா அது ஒரு பாவமும் இல்லை, செஞ்சா நன்மையும் இல்லை, செய்யலாடி பாவமும் இல்லை. சுபஹானல்லாஹ். பழம் நழுவி பாடல விழுந்து அது நழுவி வாயில விழுந்துச்சான். சிறுக்குடா என்னதான், அது செஞ்சா பாவம் இல்லை, செய்யலாடி நன்மையும் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இன்ன ஷிர்க்கு லதுல் முனாவீம். உலகத்தில் ஆகப்பெரிய இருட்டு, இருள், முழு அநியாயம் என்றால் அது சிறுக்கு செய்யறதுதான். சிறுக்க தவிர எல்லாம் மண்ணு பார்த்து எல்லாம் மன்னிக்கிறான் நாடினவர்களுக்கு. கொடுமையான பாவம். ஆனா எப்படி எழுதிருக்கு, அது செஞ்சா பாவம் நன்றி. அகுல் வைத், அகுல் வைத்தில் யாரும் சொல்ற என்ன சொல்றது? அகுல் வைத்தின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு சொல்றது. என்ன எழுதியிருக்கிறார், ஒரு பெரிய பள்ளி, அழகான பள்ளி, இஸ்லாத்துல தியானம் செய்ய இயலுமான பள்ளியில ஒரு பள்ளி. சுபஹானல்லாஹ். இஸ்லாத்துல தியானம் செய்யும் கோயிலுமா, பெரிய பள்ளியா, போய் பார்த்துட்டு வந்தமா எழுதிருக்கான் பாருங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, குழந்தைகள் எல்லாம் உடைய அமானிதம். அதவை படிச்சு கொடுக்கணும், ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும், இது தாய் தந்திர கடமை. குர்ஆனை படிச்சு கொடுக்கணும், தாய் தந்திர கடமை. எந்த தாய் தந்தை குர்ஆனை பார்த்து ஓத வச்சாங்களோ அவருடைய பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். நல்ல பேர்களை வைக்கணும், அல்லாஹ்வுடைய பயம், நபியுடைய அன்பு, நபியுடைய குடும்பத்துடைய அன்பு, இதெல்லாம் கேட்கப்படும் கியாமத்தினால். ஆஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல நமக்கு தந்த அத்துணைமை தற்காலிகமானது, ஆனா அதையெல்லாம் குடிங்கிடுவான். ஆனா அதெல்லாம் கியாமத்தினால் அதை பத்தி கேட்பான். அது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. அடுத்த செகண்ட் என்ன ஒண்ணு தெரியாது, மௌத்துக்கு பிறகு ஒரு உடம்பை தருவா அது நிரந்தரமானது. சொர்க்கத்திற்கு போற நேரம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து உயரம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அழகு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து குரல், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அழகு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து 33 வயது, இப்படிப்பட்ட ஒரு உடம்பை செஞ்சு நம்ம உயிரை போட்டல அனுப்புவோம், அது நிரந்தரமானது. அது முடியாது. அதுக்கு மூத்து வராது, அதுக்கு சுகர் வராது, அதுக்கு பிரஷர் வராது, அதுக்கு எச்சு வராது, வேர்வை வராது, சுபாவில் வெளிவாசல் வராது, கவலை இல்லை, தூக்கம் இல்லை, மூச்சு இல்லை, மூச்சும் இல்லை, எச்சும் இல்லை. சொர்க்கவாதியுடைய உடம்புக்கு சுபஹானம். அல்லாஹ், சொர்க்கம் அப்படிதான், பாலாறு, தேனாறு, மதுவாறு, அவருக்கு பெரிய பெரிய குளங்கள், பெரிய பெரிய ஆறுகள், அதில் போற வாகனங்கள், வசதிகள், அங்கே போனா மீன் பேசுது. யா அபுதல்லாஹ், ஏ அடியானே, என்னை சாப்பிட்டு பாரு, மீன் பேசுது. சொர்க்கவாதி சொல்லுவாரு, ஆ நான் சாப்பிடுறேன். ரெண்டாவது கேள்வி, மஷ்வியன் அவ் மஸ்பூஹன், சமைச்சு சாப்பிட விரும்புறியா, பொரிச்சு சாப்பிட விரும்புறியா? அல்லாஹ், பொரிச்சுன்னா பொரிச்சு வரும், சமைச்சுன்னா சமைச்சு வரும்,
சாப்பிடுவாரு, எலும்ப வீசுவாரு, அது மீனாக மாறி சொல்லும். ஜஸாகல்லா. இருந்து உனக்கு எப்ப தேவையோ அலை நான் வாரேன். நம்ம சாப்பிட்டு வீசுற எலும்பு மீனாக மாறும். சுபஹானல். இப்ப நம்ம ஊர்ல நம்ம இளைஞ இந்த உலகத்துல வாழக்குள்ள மீன் பேசுதா? மீன் பிடிக்கிறவன் மீன் பேசுதா? கண்டா ஒளி வந்துட்டான்டா வந்துட்டான். சரி, அப்படியும் பிடிச்சி வீட்டு குழந்தை கொஞ்சம் அது கேட்கிறாளா? பொறிச்சு வேணுமா அவிச்சு இல்லையா? குழந்தை நல்லா சுத்தப்புறம் பண்ணிப்பேன். ஆனா மீன் கேக்குது, பறவை கேக்குது. என்ன சாப்பிடு? பறவைகள் பேசு. இவர் விரும்புவாரு, அல்லா விரும்புற பிரகாரம் கொடுப்பான், அதுவும் பறவையாக மாறி திரும்ப ஓடும். சொல்லு அங்க பேசுது பரவாயில்ல, ஏன் அது சாப்பிட்ட சாமா? அப்படி என்ன சாப்பிட்டு தஸ்லீம் இந்த ஊட்ட குடிச்சிருக்கு. பத்தகாய் இந்த மரத்துல பழம் சாப்பிட்டு இருக்கு, அதனால நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு மனசு வரும். இங்க உள்ள கோழி பேசிச்சிருவீங்களே. இப்ப நம்ம நாட்டுல ஒரு விருந்துன்னா என்ன? கோழி ஆக்கினாதான் ஒரு விருந்து. ஆடு மாடு ஆக்கினா யார அதை விருந்தாக நினைக்க மாட்டாங்க. கோழி ஆக்கினா என்ன விசேஷம் வீட்டுல? அது கேட்பாங்களா இல்லையா? கோழி தானே விசேஷமான சாப்பாடு இப்ப நம்ம நாட்டுல. அப்ப கோழி கேட்டுதான், அம்மா எங்களுக்கெல்லாம் நீங்க பேர் வைக்க மாட்டீங்களா? இதை பாருங்க, மனுஷன் பிறந்தோடனே பேர் வைக்கிறான். அப்துல்லா, அப்துல் காதர், முகம்மது, அப்துல் ஜப்பாரு, சல்மான், உஸ்மான், எங்களுக்கு ஒரு பேர் வைங்களே அம்மா அப்படின்னு கோழியெல்லாம் சொல்லித்தான் உண்மாட்டேன். அப்ப உமா சொல்லித்தான் இந்த பாரு, எங்கட பரம்பரை தலைவர் என்ன தெரியுமா? நாங்க செத்த பொருள் தான் பேர் வைப்போம். அது இல்லம்மா, நாங்க செத்த போறோம், எங்களை துண்டு துண்டா வெட்டி ஆக்கிட்டு சிக்கன் 65 சிக்கன் குருமா, சிக்கன் மக்கா, சிக்கன் குக்கா, இதெல்லாம் எப்ப பேர் வைப்ப தருமா? நாங்க செத்த போறோம் தான். அதனால எங்களுக்கு பேர், எங்கட பரம்பரைக்கு பேரு மௌத்துக்கு போறது தான். அப்படியாவும், அப்ப எனக்கு ஒரு பேர் வைக்க நான் சாவணுமா? ஆமா, அவன் செத்து அந்த போக்கி அவனுக்கு விருப்ப பிரகார ஒரு பொரியல் விட்டு அதுக்கு ஒரு பேரு சிக்கன் 65 என்னடா 65 என்ன இல்ல, அது அதுக்கு பேர் இதுதான். இந்த கோழிய படுத்துற பாடு சுபஹானல்லாஹ். அது கோழியா? அந்த காலத்துல கோழிய பாத்தீங்கன்னா லேசில அறுக்க முடியாது, லேசில பிடிக்கவே முடியாது. நோம்பு 21 வந்துச்சுன்னா இந்த பெண்களுக்கு சாவல் கொடுக்கிற பழக்கம் இருந்துச்சு. இந்த சாவலை பிடிக்கிற படுற பாடு இருக்கா? நாலு பேர் சேர்ந்தாலும் பிடிக்கலாம், அது அங்க பாயுது அங்க பாயுது. அப்படியும் பிடிச்சு கிடிச்சு அறுத்து விட்டு மூடி தொடர்ந்து பார்த்தா திரும்ப பாயுது. என்னடா ஆச்சு அறுத்தது? அது அப்படித்தான் அந்த காலத்தில் கோழி அப்படி, அதை சாப்பிட்டதுனால அந்த காலத்து மனுஷரும் அப்படி. பாருங்க 60 என்ன ஓட்டம்? டீ கேட்டாலும் ஓட்டம், சாப்பாடு கேட்டாலும் ஓட்டம், தண்ணி கேட்டாலும் ஓட்டம், நடக்க நடக்க மாட்டேன். 69 நம்ம கோழியை திண்டு திண்டு 60 20 நம்ம தீங்குற கோழி தெரியுமா உனக்கு? அறுக்க முன்னாலேயே அறுக்கவே இல்லையே, அறுத்து அது எங்க ஓடுறது? செத்து முக்காவாசி செத்துருச்சு. உன்னை காவாசிய பிஸ்மில்லா அடிச்சுட்டா சரி, அதை திண்ட நம்மளும் எங்க பார்த்தாலும் போய் தாண்டாச்சு. கோழிய கோழி மாதிரி ஆயாச்சு. சீக்கு நோய் சொல்லிப்ப கோழி சொல்லுது, அல்லாட அடியானே என்ன சாப்பிட்டு பாரு நீ. நான் யாரு தெரியுமா? காலையில இருந்து வெளியில இருக்கிற கான் இருக்க, அதுல இருக்கிற நாக்கெல்லாம் பூச்சியெல்லாம் நான் தான் விழுங்கினேன். நான் திண்டதெல்லாம் உனக்கு சொன்னேன்னு வையே, நீ என்ன திண்ணவே மாட்டேன். அந்த பேசினாலே போக வேண்டிய வீட்டுல கோழி ஆக்கியிருக்கிறான், அது யாவது வரும். கோழி திண்டதை சொன்னேன்னு கோழி திண்டு மனசு வருமா? அதனால அல்ல கோழிக்கு பேச முடியாம ஆக்கியிருக்கிறான். நீ பேசுறாள, உலகத்துல எவனும் கோழி திங்க மாட்டான். அங்குள்ள கோழி பேசும், அங்குள்ள பறவைகள் பேசும், அங்குள்ள மீன் பேசும். நிரந்தரமான சுருக்கத்தை வச்சிருக்கிறான். அங்க வயோதிபம் வராது, அங்கே மௌத்து வராது, அங்க நோய் வராது. சுபஹானல்லாஹ். அந்த சொர்க்கத்தை கேட்கிற 10 இப்ப இருக்கிறோம். கடைசி 10 சொர்க்கத்தை கேட்கணும், நரகத்தை விட்டு
அப்படிப்பட்ட ஒரு பத்து நல்லா இருக்கு. நரகத்தை விட்டு காப்பாத்திரியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுக்கு பிறகு சுபோஹுக்கு பிறகு ஏழு ஏழு தடவைகள் அல்லாஹும்மா ஜின்னி மினன்னா, அல்லாஹும்மா ஜின்னி மினன்னா, நரகத்தை விட்டு காப்பாத்திரியா அல்லாஹ், நரகத்தை விட்டு காப்பாத்திரியா. ஏழு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, யா ஜிப்ராயில் ஸிஃப்ரின்னா எனக்கு நரகத்தை பத்தி சொல்லுங்களேன். நரகத்தை பத்தி சொல்றாங்க சொல்றாங்க அழுகுறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ யாத்தியாவது ஒரு ஆலிம்கிட்ட போயிட்டு நரகத்தை பத்தி சொல்ல சொல்லமா? யாத்தியாவது ஒரு படித்தவர்க போயிட்டு நரகத்தை பத்தி தெரிஞ்சவர்க போயிட்டு உட்கார்ந்து எனக்கு நரகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே கேட்டமா அழுதமா? ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நரகத்தை பத்தி சொல்லுங்களே அழுகுறாங்க அழுகுறாங்க. أوقد عليها ألف سنة حتى أبيضت ثم أوقد عليها ألف سنة حتى أحمرت. الله فتبت عن تنّي تاني فتّكو الفتّي فتّي كربانة دي سببانة دي بلّيانة دي بيندر مانا كاتشي هذا يبيرك دي. الله أكبر. إن أولاد تلك نرفا بدا إن أروس يوم بود مدنگ آدي يوم سوبي الله نماني وري نرخة تلك فادها فانا தேசான இடம் இல்ல சொல்லு. இந்த உடம்பு அந்த நரகத்துக்கு போவாது. எப்படி இந்த உடம்பு சொருக்கம் போவாதோ அதே மாதிரி அந்த நரகத்துக்கு இந்த உடம்பு வச்சிருக்காங்க. ஒரு நரகவாதி இந்த பள்ளி உகது மலை போல இருக்கும். ஒன்பது கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் ஒரு பள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தான் முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கு அதுக்கேத்த முகம் அதுக்கேத்த உடம்பு ஒரு நரகவாதி அமர்வதற்கு மக்காலன் மதீனாவுக்கு எவ்வளவு தொலை தூரமோ அவ்வளவு இடம் வேணும். ஒரு நரகவாதி அமர்வதற்கு 450 கிலோமீட்டர் தூரம் வேணும். ஒரு ஸ்ரீலங்கா வேணும் ஒரு ஆள் ஒரு நரகவாதி அமர்வதற்கு. ஒரு இலங்கையில் ஒரு ஆள் தாமரை இந்த தொடை இருக்கிறே இந்த பைபா என்ற மழையை போல் இருக்கும். சின்ன உடம்பு இல்ல சின்ன இடம் இல்ல சாதாரணமான இடம் இல்ல. இவ்வளவு பெரிய உடம்பை கொடுத்தல்ல நரகத்துல போட்டவரும் அங்கே பொசுக்கி அத உடம்பை இல்லாமல் ஆக்கிருவீங்கள. உடம்பை இல்லாமாக்கும் திரும்ப ஒரு உடம்பு திரும்ப உடம்பு இல்லாமும் திரும்ப ஒரு உடம்பு குரிலமா நபுஜன் ஜுலூதுகும் பத்தல்னா ஜுலூதன் கைரஹா யதூக்குல் அதாப். ஒரு நாளைக்கு 70,000 புதிய உடம்புகள் கொடுக்கப்படும் நரகவாதிகள். நம் அனைவரையும் பாதுகாப்பு சாப்பிடு எல்லாம் குடி வா இங்க வா இங்க போறது விட்டோம்னா ரத்தம் வந்துடும். அவ்வளவு மெல்லிய சதை. ஆனால் ஒரு நரகவாதியுடைய தோல் 42 முழம் தடி கொண்டாங்க. சொர்க்கவாதிகளே நரகவாதி கத்துவான். சொர்க்கவாதிகளே கொஞ்சம் தாங்களே தண்ணியே கொஞ்சம் தண்ணி தாங்களே. சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அல்லாஹ்வுல்ல ஹராமாக்கிட்டா. தண்ணி கேக்கையா நோம்பாளி முன்னாருக்கு தண்ணி குடிச்சியே நோம்பாளிக்கு முன்னால சாப்பிட்டியே நோம்பாளிய கிண்டல் பண்ணினியே. காபீர்கள் கூட நோம்புக்கு கண்ணியப்படுத்தும் பொழுது நோம்பாளிக்கு முன்னால சிக்கடிச்சு போனீங்களா? காபீர்கள் கூட சிக்கரட்டை கண்டா ஒழிக்கிற ஏ ஒரு முஸ்லீமா நோம்பாளி நோம்பாளி நம்மளவன் நெருப்பு இருக்கான் ஏ சிக்கல பத்து மட்ட பகல்ல ஹோட்டல்ல சாப்பிடும் ஒண்ணு செய்ய கிடைக்கல. மரியாதையாவது செலுத்தலாம் இல்லையா கண்ணியமாவது படுத்தலாமே. நோம்பு பிடிக்க முடியல நோய் ஏதோ அதுக்கு பட்ட பகல்ல வந்து சாப்பிடுறதா நோம்பாளிக்கு முன்னால ஏதோ குடிக்கிறதா ஒழிஞ்சு குடிக்கலாமே. அப்பயாவது எல்லாம் இறக்கப்படுவானே அடே நோம்பு மதிக்கிறான் இந்த மாதத்தை மதிக்கிறான். நரகத்துடைய நெருப்புல போட்டு ஒரு மனிதனை எடுத்து துணியால நெருப்புல போட்டா அவன் தூங்கிடுவான்.
சேத்தான இடம் இல்லை. அதனால இந்த பத்தை அல்லாஹ் தந்தது நம்ம அல்லாஹ் அழுறது நரக விடுதலையை கேட்கறதுக்கு. அல்லாஹும் அஜின்னா மினன்னா, யா அல்லாஹ் என்ன நரகத்தை விட்டு காப்பாத்திரியா அல்லாஹ், உங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு அடைச்சுக்கோங்க, உங்களோட பிள்ளைகளையும் பாதுகாத்து பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, அதுக்குன்னான சூழலை வீட்டை உண்டாக்குங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க நரகம் என்னாண்டி, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க சொர்க்கம் என்னாண்டி. நாராண்டாம் பூவன் புசக்கும் வாகனிக்கும் நாரா, ஜஹன்னம் எல்லாம் சொல்லல, நெருப்பு. ஏன் நெருப்பு என்ற வார்த்தை எல்லாம் சொல்லலாம். அல்லாஹ் ஒரு புள்ள நெருப்புல விழ போகுது, பாப்பா உட்காந்து சொல்லுவாரா, தம்பி முன்னால நெருப்பு இருக்கு பாப்பா, விழுந்துறாரு. முன்னால பெரிய நெருப்புகள் கடங்கிருக்கு, நெருப்பு அப்படி பத்துது, சின்ன புள்ள போறான், இவர் உட்கார்ந்து இருக்காரு, சொல்லுவாரா தம்பி நெருப்பு இருக்கு தம்பி விழுந்துறாரு, அப்படி சொல்லுவாரா, தூங்குவாரா, சாப்பிடுவாரா, தண்ணி குடிப்பாரா, நெருப்பு வில போறா, எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஓடி போய் உள்ளைய பாதுகாப்பாரு. அதுதான் நெருப்பு ஜஹன்னம் சொல்லாம, நெருப்ப விட்டு காப்பாத்துங்க. கற்களும் மனிதர்கள் தான் அங்க விறகுகள் சகோதரர்களே, அதாவது கற்கள் அழுகுது நரகத்துடைய பயத்தாலே, அல்லாட பயத்தாலே. அந்த கற்கள் அழுது அழுது அந்த கற்கள் விடுகின்ற கண்ணீர் அது ஆறாக நதியாக ஓடுகின்றால் அது கற்கள் கண்ணீர் வெடிக்கிறார். அல்லாட பயத்தால கல் வெடிக்குது, அதிலிருந்து தண்ணீர் வெளியாகுது, அது தண்ணீர் அல்ல கற்களின் தண்ணீர். ஓட்ட போல பார்க்க போற, நாங்க சுற்றுலா போற, சுற்றுலா போயிட்டு ஓட்ட போல அங்க உடனே செல்பி, ஒரு புதிய செல்பி ஒன்று கண்டுபிடிச்சிக்கலையா, செல்பி. நாளை இஸ்ரேல் இடத்துல வந்தா இஸ்ராயலே வச்சு ஒரு செல்பி அடிக்கும், இஸ்ராயல் ஒரு செல்பி அடிக்கும், மையத்தை வச்சு செலுத்தி அப்பா மூத்து அப்பட குடும்பம் இவங்களோட குடும்பம் மையத்தை வச்சுக்கிட்டு சுத்தி நின்றுகிட்டு செலுத்தி இருக்கிறார். கபரடியில போய் செல்வி, கபரடியில ஜாதி மோதிட்டு செலுத்தி கபரோட சேர்த்து ஒருத்தன் ட்ரெயின் வரப்பில் அடிச்சுக்கிறான், ட்ரெயின் வந்திருக்கு அடிச்சுக்கிறான், அது ட்ரெயினோட இவரை படை அது பத்திச்சு, அது அந்த செல்பி தான் அவன கடைசி வாழ்க்கையில போட்டோம், தட்னி ஆயிட்டான் செல்பி எடுத்துருக்க. இப்படி பைத்தியம் இருக்கு, சொன்னனே வாலிபத்துல பல பைத்தியம், பல செல்பி பைத்தியம், ஜெக்க போடாத ஒரு செல்பி அடிச்சிருக்கோம். அல்லாஹ் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கற்கள் வெடிக்குது, கற்கள் அந்த கண்ணீர் வருது, அது ஆறாக ஓடுது, எத்தனையோ கற்கள் அழுது இருக்குது, நபிமார்கிட்ட முறையிட்டு இருக்குது. சொல்லி நமக்கு அல்லாஹ் சொல்றான், அந்த கல்லை விட கடினமாயிருச்சா மனிதன் கல்வி, மனிதனே உன் கல்வு அதை விட கடினமா, கல்லு வெடிக்கிறியப்பா என்ன பயத்தாங்க. ஆயா சோதரே, உலகக்குரிய வாழ்க்கையல்ல புஞ்சகால வாழ்க்கையை தந்திருக்கிறான், நம்ம செய்கின்ற செயல், நம்ம பேசுகின்ற பேச்சு, நம்ம பார்க்கின்ற பார்க்குதல், நம்ம கேட்கின்ற கேட்குதல் எல்லாம் ரெண்டு விஷயத்தை தயாரிக்குது, ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம், இந்த ரெண்டு ஒன்றுதான் தயாரிக்குது. நம்ம என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் ரெண்டு ஒன்று தயாராகுது, நம்ம விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் ஒன்று சொர்க்கத்தை தயாரிக்குது அல்ல நரகத்தை தயாரிக்குது. இப்ப நம்ம விடுகின்ற மூச்சு இது சொர்க்கத்தை தயாரிக்குது, சினிமாக்கு முன்னால அராத்துக்கு முன்னால விடுகின்ற மூச்சு நரகத்தை தயாரிக்குது. ஒவ்வொரு பார்க்கறதும் அப்படிதான், ஒவ்வொரு கேட்குதலும் அப்படிதான், உலகத்தில் நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ கேட்கிறோமோ அதெல்லாம் ரெண்டுல ஒண்ண தயாரிக்குது, ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். ஆகையா சொல்லி இந்த கடைசி பத்து இருக்கிறேன், நரகத்தை விட்டு விடுதலை அடைவதற்காக வேண்டிய அல்லாஹ் தந்தது அந்த பத்தை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. அல்லாஹும் இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ்.
فضلاً من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار اللهم من أنيبرين على كرميان نرغتك من أنيبرين فالمات وناك يا الله يارك اللهم رحمة تشور إن دايو عند قوت الغسيط يا الله يارك اللهم فاومني في كرتايو عند قوت الغسيط يا الله يارك اللهم نرغتك حراماك سرقة واجباك وايو عند قوت الغسيط يا الله إذا مندان نوم بڑي شرب واحد بڑي كوري فاكي تتا يا الله தராவிகளை தியாமுள்ளைகளை யாழ்லா சொல்கின்ற உடல் ஆரோக்கியத்தை தந்தது யாழ்லா யாழ்லா இந்த பயிற்சியை ரமலானிலே நாம் பெற்றோமோ மௌத் வரைக்கும் அதே பயிற்சியிலே அதே தக்குவாலே அதே இபாதத்திலே அதே குர்ஆனிலே அதே சதக்காலே அதே தான தர்மத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்கள் தந்தை தந்தையாக கூட்டல் புரிவாக யாரெல்லாம் எங்களை விட்டு யாழ கபருக்கு வந்தாட்டாலோ அத்தனை பெரிய கபுகளை சொருக்கத்தை பூந்துரையாக்குவாயாக ரப்பி ரஹ்மானியாலே துவாவை உனக்கு தனிப்பெரும் திருவையினாலே கபூர் செய்வாயாக ரொம்ப அனுகிரகம் சபீரா الله صلى الله عليه وسلم محمد وعلى صحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحان الله بحمده اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ وسلِّم.